அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை பக்கம் 256 முதல் 261 வரை. இந்த அறுப்பின் காலத்திற்குள் அல்லது யுகத்தின் இறுதியில் வாசல் அடைக்கப்படும் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வேதாகமம் நமக்கு சரியான தேதியை அறிவிக்கவில்லை. மேலும் மகா உபத்திரவ காலத்திற்கு பிறகு சத்தியத்தின் மேலும் நீதியின் மேலும் ஜனங்கள் பழையபடி விருப்பப்பட்டாலும் அறுப்பின் காலம் முற்றுமாக முடிந்த பின்னர் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை பற்றின சரியான அறிவிப்பு நமக்கு இல்லை. ஆனால் கடைசியில் கூறப்பட்டுள்ளபடி வாசல் அடைக்கப்படும் என்று நமக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 1000 வருட யுக நாள் வருவதற்கு முன்னதாக யாரும் கிரியை செய்ய முடியாதபடி ராக்காலம் வருகிறது, விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 21:12 வசனம், தொகுதி 2 அத்தியாயம் 8 பார்க்கவும். இடுக்கமான வாசல் நமக்கு திறக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆண்டவரோடு இப்பொழுது ஒத்துழைக்க கிடைக்கும் வாய்ப்பாகும். அவருடைய சாந்தமுள்ள ஆவியையும் தேவனிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் உள்ள விசுவாசத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட்டு வெளிப்படுத்த கிடைத்த தருணமாகும். அவருடைய காரியங்களை அவருடைய சத்தியத்தை நாம் எடுத்துரைக்கும் போது நாம் அதிகமாக மக்களின் நன்மதிப்பை இழந்து விடுவோம். மேலும் அவருடைய நாமத்தை கனப்படுத்தவும் நம்மோடு உள்ளவர்களை சத்தியத்தினால் ஆசீர்வதிக்கவும் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க செய்யவும் நாம் எடுக்கும் முயற்சிகள் நம்மேல் நிந்தையையும் தவறான எண்ணத்தையும் உபத்திரவத்தையும் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வரும். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி இடுக்கமான வாசல் திறந்திருக்கிறது என்றால் இப்படியாக பலியை செலுத்தும் சிலாக்கியம் மரண பரியந்தம் உண்மையுடன், அதாவது எந்த அளவு கிரயம் செலுத்தினாலும் பரவாயில்லை என்று இருத்தல் என்ற நிலை தொடர்ந்து இப்படிப்பட்ட தருணத்தை ஊழியத்தில் உள்ள ஐக்கியம் உபத்திரவம் போன்றவற்றிற்கான தருணத்தை நிறுத்துவது நடக்கும் என்பதாகும். இப்படியாக வாசல் அடைக்கப்படுவது என்பது எதிர்கால மகிமையுடன் சுதந்திரம் ஆகியவற்றை நிறுத்துவது ஆகும். அவருடைய வேலையை செய்யும் போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதை பொறுத்து நாம் அவரோடு ஆளுகை செய்வது நிறைவேறும். உண்மையுள்ளவர்களாக இருப்பது என்பது இப்பொழுது அவரோடு கூட பாடுபடுவதை குறிக்கிறது. ரோமர் 8:17 வசனம், 6:8 வசனம். கிறிஸ்துவோடு பாடுபடுவது என்பது நாம் பார்த்தபடி சாதாரணமான பாடுகள் அல்ல, விழுந்து போன நிலையில் உள்ள அனைவருக்கும் வருகிற பாடுகள் அல்ல. ஆனால் பிரபலமடையாத சத்தியங்கள் கூறும் போதும் பொதுவான பிழைகளை சுட்டிக்காட்டும் போதும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றும் போதும் வரக்கூடிய பாடுகள் ஆகும். கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் இதுவே காரணமாக இருந்தன. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு வருகிற பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் இவைகளே காரணங்களாக இருக்கும். இப்பொழுது அவருடைய பாடுகளில் அவர்களுக்கு ஐக்கியம் உண்டு. ஆகையால் இறுதியில் அவர்கள் இப்படிப்பட்டதில் உண்மையுள்ளவர்களாக இருந்தபடியால் இதற்கென உள்ள வெகுமதியில் பங்கு பெற பாத்திரராக எண்ணப்படுவார்கள். கிறிஸ்துவின் போதனைகளை விதைப்பதினாலும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவதினாலும் ஏற்படும் நிந்தையை தாங்கிக் கொள்வதும் சுய தியாகமும் சுவிசேஷ யுகம் முழுவதற்கும் உரியதாகும். சுவிசேஷ யுகம் முடியும் போது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அறுப்பின் வேலையில் அதே போன்று விசுவாசத்தையும் சகிப்புத்தன்மையையும் காட்டுவதை அது குறிக்கிறது. ஆண்டவரின் சேவையில் தேவைப்பட்டால் ஜீவனையே கொடுப்பதையும் அனுதினமும் மரிப்பதையும் இல்லையெனில் சடுதியாக இரத்த சாட்சியாக மரிப்பதையும் அது குறிக்கிறது. மனவாட்டியாக ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக இருக்கும்படியாக நியமிக்கப்பட்ட கன்னிகையான சபையின் தகுதி பாவம் இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, ஏனெனில் அவள் கரைத்திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய்தான் இருக்கிறாள். எபேசியர் 5:27 வசனம், அவள் தன்னுடைய மீட்பரின் நல்ல ஈவினால் அவருடைய மீட்பின் அன்பு என்கிற ஊற்றினால் உறைந்திருக்கும் பனிக்கட்டியை காட்டிலும் வெண்மையாக்கப்பட்டு இருக்கிறாள். நிரந்தரமான வாழ்வுக்கு என் நிலையிலும் தகுதியுள்ளவள் என்று எண்ணப்படுவதற்கு இது அவசியமானதாகும். ஆனால்
ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டியாக இருப்பதற்கு அவள் சுத்திகரிப்பில் கன்னிகையாக இருப்பது மாத்திரமல்ல, அவள் பாவம் செய்பவர்களிடமிருந்து வேறுபட்டு இருப்பதோடு உலகத்தோடு ஒத்து போகாதவளாகவும் இருக்க வேண்டும். ஆனாலும் அவள் இதை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். அவள் ஆண்டவரை பிரதிபலிப்பவளாக இருக்க வேண்டும். ஆகவே கவனமாக அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். இது நிமித்தம் இதே சத்தியம் மற்றும் நீதியின் நிமித்தம் அவர் இரத்த சாட்சியாக இருந்த மாதிரி அவளும் இருக்க வேண்டும். அவள் மணவாளன் மேல் பற்றி எரிகிற அன்பை உடையவள் என்பதை காட்டுவதோடு அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய சத்தியத்தின் மேல் அவ்வளவு அதிகமான அன்பு வைத்திருக்கிறபடியால் அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம் அவரை போலவே நிந்திக்கப்படவும் நிராகரிக்கப்படவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவ்வித குணாதிசயத்தை அபிவிருத்தி பண்ணவும் வெளிப்படுத்தி காட்டவும் அவள் சோதிக்கப்பட வேண்டும், பரீட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மேல் அவள் வைத்திருக்கிற விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய சகிப்புத்தன்மை நன்மையினாலும் தீமையினாலும் விருத்தி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும். விருத்தி செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டு உண்மையுள்ளவள் என்று காணப்பட்டவள் மாத்திரமே மணவாட்டியாகவும் உடன் சுதந்திரவாளியாகவும் எல்லாவற்றின் மேலும் சுதந்திரவாளியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவாள். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோப்பு 1:12. ஆகவே அது சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு நம்முடைய விசுவாசத்திற்கு வரும் ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய மனவாளன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் ஆழம் பலம் என்பதை காட்டுவதற்கு கிடைத்த நல்ல தருணம் என்று எண்ணி அவைகள் சந்தோஷமாக சந்திக்கப்பட வேண்டும். இது அவருடைய அன்பிற்கு பாத்திரர்கள் உபத்திரவப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்க கிடைத்த நல்ல தருணமாகும். வரவிருக்கின்ற மகிமையில் ஆண்டவரோடு பங்கு பெறுகிறவர்கள் அழைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 17:14. சுவிசேஷ யுக வேளையில் நமது ஆண்டவரோடு இணைந்து வேலை செய்ய கிடைத்த தருணம் என்கிற கதவு ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் வரும்போது மூடப்படும். யோவான் 9:4. இதற்கு முன்பாக உண்மையான ஊழியத்தின் மூலம் தேவையான குணாதிசயத்தையும் அபிவிருத்தி பண்ணி வைக்காதவர்கள் ஆண்டவர் மேலும் அவரது சத்தியத்தின் மேலும் தங்களுடைய வைராக்கியம், அன்பு, பக்தி என்பவற்றை நிரூபிக்காதவர்கள் இனி செயல்பட முடியாது. மத்தேயு 10:37. மார்க் 8:38. மிகவும் தாமதமாகிவிட்டது, உவமையில் காட்டப்பட்டது போன்று அவர்கள் புத்தியில்லாத கன்னிகைகள். ஏனெனில் அவர்கள் அவரோடும் அவருக்காகவும் பாடுபடுவதற்கான மாபெரும் மகிமையான தருணம் தங்களை விட்டு கடந்து போக விட்டுவிட்டார்கள். ஆனால் அதற்குள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட சபையின் முழு இலக்கத்தினரும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பரீட்சையின் மூலம் உண்மையுள்ளவர்கள் என்று அறியப்பட்டு தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பவர்கள் என்று அறிந்து கொள்ளப்பட்டு இருப்பார்கள். ரோமர் 8:29. அறுப்பு கடந்து போயிருக்கும். கோடைக்கால அனுகூலம் கடந்து போய் களைகள் எரிக்கப்படுவது மாத்திரமே மிஞ்சியிருக்கும். நிலத்தை, மனுக்குலத்தின் உலகத்தை சுத்தப்படுத்துவதற்காக 1000 வருட யுகம் பரவலாக விதைக்கப்படுவதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டியுள்ளது. ராக்காலம் என்பது சத்தியத்தை பறைசாற்ற முடியாதபடி முற்றுப்புள்ளி வைக்கிறதாகும். இது பொதுவாக மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். சத்தியத்தை போதிக்கிற ஊழியம் அப்பொழுது காணப்படுகின்ற அதிகமான அராஜகத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணம் என்று குற்றம் சாட்டப்படும். உண்மையில் உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள், அதற்கான காரணங்கள், திவ்ய நோக்கம், வெளிப்பாடு என்பதனை சரியான வெளிச்சத்தில் காண தவறிவிடுவார்கள். ஆனாலும் ராக்காலம் வருவதும் வாசல் அடைக்கப்படுவதும் சடுதியாக இருக்கும் என்று எண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக படிப்படியான தடையாக இருந்த பின்னர் அறுப்பின் வேலை முற்றிலுமாக நிறுத்தப்படும். உபத்திரவங்கள் புயல் போன்று வருவதற்கு முன்னர் தற்போதைய காலம்தான் தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியில் முத்திரையிடுவதற்கு தகுந்த காலமாகும்.
வெளிப்படுத்தல் 7:2-3 தற்போதுள்ள அனுகூல காலத்தில் உள்ள சிலாக்கியத்தை ஒவ்வொரு புத்தியுள்ள கன்னிகையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அவளுடைய சொந்த அறிவு தற்கால சத்தியத்தினால் முத்திரையிடப்படுவதற்கும், மேலும் கோதுமை வகுப்பை சேர்ந்தவர்கள் முத்திரையிடுதல் என்னும் அறுப்பின் வேலையில் பங்கு பெறுவதற்கும், அவர்களை பாதுகாப்பு என்கிற களஞ்சியத்திற்குள் சேர்ப்பதற்கும் தகுந்த காலம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ராக்காலம் வருவதற்கு முன்பதாகவும் கிரியை செய்வதற்கு உள்ள தருணம் என்கிற வாசல் மூடப்படுவதற்கு முன்பதாகவும் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது காணப்படுகின்ற நல்ல தருணம் மிகவும் சுருக்கமானதாகும். 24 அறுப்பின் காலம் மாத்திரம் இருக்கிறது. ஆசிரியரின் முன்னுரையை பார்க்கவும் என்பதிலிருந்து இது தெரிய வருகிறது. இது முற்றுப்பெறும் காலம், தீமையின் ஆட்சி முடிவடைவதையும் மகிமையான 1000 நாள் உதயமாகுவதையும் காட்டும். இந்த காலத்திற்குள்ளாக உலகத்தின் மாபெரும் உபத்திரவத்தின் ராக்காலம் வந்தாக வேண்டும். மகிமையான 4 முன்பாக மாபெரும் இருள் வர வேண்டும். விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 261 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.